தமிழர்களின் வரலாறு என்பது பல நூறு வருடங்களை கடந்தது என்று நாம் அறிந்த ஒன்றே. அதிலும் சமீபத்திய கீழடி ஆராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பினாலும் பிறவற்றாலும் செய்யப்பட்ட எழுதுகோளும் கிட்டத்தட்ட 2500 வருடங்களுக்கு முன்பே தமிழர்கள் எழுத்தறிவை பெற்றிருந்தனர் என்பதை அறிய முடிந்தது. இன்றும் கூட பள்ளிக்கூடங்களில் விடுப்பு எடுப்பது தொடங்கி காவலரிடம் புகார் கொடுப்பது, பத்திரங்கள் மூலம் அசையும் அசையா சொத்துக்களுக்கு ஆதாரமாக நாம் சொல்வது எழுத்து முறையில் பதியப்பட்டவையே. ஆஞ்சநேயர் கோவில்களில் ஸ்ரீ ராமஜெயம் என்று எழுதி பேப்பரில் சுருட்டி மாலையாக கோர்த்து கோவில் வைத்து வேண்டுவதும், குறைகளை காகிதத்தில் எழுதி மரத்தில் கட்டுவதும் பார்த்திருப்போம். இப்படி பிறரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாதவற்றை காகிதத்தில் எழுதி கடவுளிடம் ஒப்படைத்தது என்பது பரவலாக தமிழகத்தில் பின்பற்றப்படும் வழிமுறை. அப்படிப்பட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் நெட்டூர் என்ற கிராமத்தில் உள்ள கோவிலில் உள்ள சித்தர் சன்னதியில் மனு எழுதி கொடுத்தால் வாழ்க்கை பிரச்சனைகள் தீருவதாக சொன்ன செய்தியை அறிந்து நெட்டூர் கிராமத்தை நோக்கி பயணித்தது நமது மூன்றாவது கண் குழு. சில மணி நேரங்கள் கடந்து பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது இறைச்சல் சத்தம் நீங்கி அமைதியான சூழல் உருவான பொழுதே நாம் கிராமத்திற்குள் நுழைந்ததை உணர்ந்து கொண்டோம். அங்கிருந்த மக்களிடம் நெட்டூர் அப்பரானந்த சுவாமிகள் கோவில் செல்லும் வழியை விசாரித்து அறிந்து கொண்டு அந்த இடத்தை அடைந்தோம். நெட்டூர் கிராமத்தின் மையத்தில் கோவில் அமைந்திருப்பதை காண முடிந்தது. உள் நுழைந்ததும் நவகிரகங்களின் சன்னதியும் கோவிலின் மேற்புறத்தில் நிறைய ஓவியங்களும் கோவிலின் வரலாற்றை பிரதிபலிக்கும் விதமாக அமைந்திருந்தது. அதைத் தொடர்ந்து கோவிலின் கொடிமரமும் முருகனின் வாகனமான மயில் சிலையும் பார்த்து ரசித்தபடியே கோவிலின் உள் சென்றோம். பொதுவாக மனிதர்கள் நடமாட்டம் கண்டதும் சட்டென்று ஓடி மறைந்து கொள்வது அணிகளின் இயல்பு. ஆனால் அந்த அணில் தொடர்ந்து ஒளி எழுப்பிக் கொண்டே இருந்தது. அதுவும் கோவிலின் பூஜையின் போது சொல்லப்படும் மந்திரத்திற்கு இணையாக ஒளி எழுப்பது போன்றே இருந்தது. நாங்கள் வந்திருப்பதை அறிந்த அர்ச்சகர் உள்ளிருந்து வந்து எங்களுடன் பேசத் தொடங்கினார். அவரும் கோவிலை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு பூஜையை முடித்துவிட்டு முழுமையாக பேசுவதாக சொல்லி தொடர்ந்து பூஜை செய்ய சென்று விட்டார். நாங்களும் பூஜை முடியும் வரை காத்திருந்தோம். இறுதியாக கோவிலின் திரை விளக்கப்பட்டது. வெளியே ஒரு லிங்கமும் அதைத் தொடர்ந்து உள்ளே முருகப்பெருமானும் காட்சியளித்தனர். சிறிது நேரம் கோவிலை சுற்றி பார்த்து கொண்டிருந்தோம். நிறைய ஓவியங்கள் இருந்தது. அதோடு
அகத்தியருக்கு தமிழை முருகன் கற்றுக் கொடுத்த சன்னதியாக இந்த கோவில் இருப்பதை அறிந்து அக்கோவிலின் முக்கியத்துவத்தை உணர்ந்தோம். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. அர்ச்சகர் எங்களுடன் பேச முன்வந்தார். சுவாமி ஜலானம் எடுத்தது தூத்துக்குடி மாவட்டம். அதிலிருந்து தருவி பக்கத்தில் தருவின்னு ஒரு கிராமம், பட்டின மருதூர் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தன்னுடைய தாய் தந்தைக்கு 8வது பையனாக சுவாமி பிறந்தாங்க. பிறந்து வளர்ந்து ஒரு காலகட்டத்தில் 7 வயசில் தன்னுடைய வீட்டு பக்கம் அருகாமையில் விளையாட்டு 10 பையன்களோடு விளையாடுறாரு. அப்போ வந்து சுரண்டையிலிருந்து ஒரு சுவாமி சித்தர் குழந்தை முத்தானந்த சுவாமி அப்படின்னு அந்த ஊருக்கு யாத்திரை யதார்த்தமாக போகிறார். அப்போ இவருடைய அந்த குழந்தையை இவர் பார்த்த உடனே அவருக்கு ஒரு சிஷியர் தேவை. இந்த 10 குழந்தையில் அவருடைய பார்வைப்பட்ட உடனே நேத்திர தீட்சையால் அந்த ஒரு பையனை மட்டும் வசப்படுத்துகிறாரு. அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, நாயர் கோயில் வச்சு நாக்கில் உபதேசம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அப்படியே அவர் மதுரை அம்பதிக்கு யாத்திரை போயிடுறாங்க. பையனும் அங்கே போயிடுறான். அப்போ குழந்தை கடல்கரை ஓரம் குழந்தையை காணுமேனு தன்னுடைய தாய் தந்தைகள் தேடுவாங்க. தேடும்போது நைட்டில் இரவில் கனவில் குழந்தை வந்து ஒண்டி உன்னுடைய குழந்தை மதுரை அம்பதியில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருச்சு. அப்போ அந்த காலத்தில் பஸ் வசதி கிடையாது. இவங்க போய் யாத்திரை போய் தேடி பார்க்குறாங்க. குழந்தை வந்து அந்த குருநாதருக்கு பணியோட பண்ணிக்கிட்டு இருக்கார். குருநாதர் இவங்களை பார்த்த உடனே உன்னுடைய குழந்தை மனித பிறவி இல்லைப்பா, தெய்வீக பிறவி, பக்குவமாக வளர்த்துக்கோ அப்படின்னு கையில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. இவங்க கூப்பிட்டு வந்து பிள்ளை படித்து எடுத்து பெரிய பிள்ளையாகுது. அவன் திருமண வயது வரும்போது சுவாமி எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா நீ இல்லறத்தில் உனக்கு பாக்கியிருக்கு அப்படின்னு குருநாதர் திரும்ப சொல்கிறார். உடனே சம்மதிக்கிறார். களக்காடு வள்ளியூர் பக்கம் களக்காட்டில் பெண் எடுக்கிறாங்க. அப்படி பெண் எடுத்து திருமண கோலத்தில் மன உடையில் சுவாமி திருப்பூட்டுறார். திருப்பூட்டி மறைஞ்சோடனே தன்னுடைய உடலை பூத உடலை மறைக்கிறார். அப்போ பெண் வீட்டுக்காரங்க மூலம் தன்னுடைய வாயால் ஜாலம் பேசுவாங்க இல்லையா, தப்பான வார்த்தைகள். அப்போ இவங்க வீட்டுக்காரங்க கடவுள்கிட்ட மண்டிடுதாங்க. அப்போ மறுபடி மாப்பிள்ளையாக தோன்றுறார். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தன்னுடைய சொந்த ஊருக்கு வராங்க. அப்படி வரும்போது அம்மா அப்பாலாம் அடுத்து நீ என்ன உன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும் இல்லையா, போகும்போது நான் இந்த ஊரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஊர் வந்து 400 ஆண்டுகளுக்கு முந்தி ஸ்ரீரங்க பூபாலசமுத்திரம் அப்படின்றது ஆதி பெயர். அப்படி விளங்கிட்டு இருக்கும்போது இந்த அவளுடைய கூட பிறந்த அக்காளை இந்த ஊரில் திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அக்கா வீட்டுக்கு அடிக்கடி வந்து போனவருக்கு இந்த ஊர் பிடிச்சிக்கிடுச்சு. காரணம் வந்து காலையில் 4 மணிக்கு குளிக்க, தியானம் பண்ண, சுவாமி வெத்தலை பெரியர், இந்த ஏரியாவில் வந்து வெத்தலை குடிக்கல அதிகம். அதனால் அவருக்கு சில விஷயங்கள் உகந்ததாக இருந்ததுனால இந்த இடத்த தேர்ந்தெடுத்தார். அப்படி இருக்கும்போது ஒரு வேலை அவங்க அம்மா கையில் கொடுத்து திருச்செந்தூர் முருகனாக நீ பாவித்து உன்னுடைய காலத்தை கழிச்சுக்கோ அப்படின்னு அனுப்புகிறார். அவர் இந்த இடத்துல ஒரு வேலை குத்தி அன்றாட தன்னுடைய தியானமும் சித்த வைத்தியம் சூதிட கலையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்படி பண்ணி பல காலங்கள் ஒரு இடத்துல தவம் இருக்கிறார். கோயிலுக்கு அருகாமையில் ஒரு இடத்துல 2.5 வருஷம் தன்னுடைய தவணையிலேயே அப்படியே உட்கார்ந்தவர் தான். 2 வருஷம் தண்ணி ஆகாரம் எதுவுமே இல்லாமல் இருக்காது. அப்போ அந்த காலத்தில் வந்து செம்மன் தானே, மண் புத்து வந்து சுவாமியை முகத்தை மறைக்கி தன்னுடைய மனைவியும் அக்காளும் சேலம் முந்தானியால் நிழல் கொடுக்குறாங்க சூரிய ஒளி படாமல். 2 வருஷமாக அவங்களுடைய வருத்தப்பட்டுருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அன்றைய கனவில் வந்து ஒரு அதிசயம் நடக்கும். என்ன நடக்குன்னா ஒரு இறை அருள் கிடைக்கி 4 அதிசயம் நடக்கும் அப்படின்னு. அப்போ மறுநாள் இந்த ஒரு யதார்த்தமாக ஒரு யானை வருது. அந்த யானை பாகன் ஓட்டி வராது. பாகனுக்கும் தெரியாது, ஒரு மக்களுக்கும் தெரியாது. ஆனால் அந்த யானை வந்து அந்த மண் புத்தை தூக்கி சிற்றாத்தங்கரையில் உண்டு தண்ணியில் வைக்கிது. சுவாமி இப்போ தான் குளிக்க முங்கின மாதிரி அப்படி மூழ்கி எழுந்திருக்கிறாரு. அப்பரானந்த சுவாமிகள் இறுதியாக சொக்கம்பட்டி ஜமீன் மற்றும் ஊர் மக்களை அழைத்து எனது இறுதி காலம் வந்துவிட்டதாக கூறியதாகவும், சமாதி அமைத்து மக்கள் பின்தொடர்ந்து வழிபட்டு வருவதாகவும் கூறினார் அர்ச்சகர். 2வது கரவரையில் நீ ஜீவசமாதாவாய், ஆணி மாதம் பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு உனக்கு முக்தி, இதுலேருந்து 3வது ஆண்டு அப்படின்னு சுவாமிக்கு அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏன்னா கரெக்டான வயசுக்கு எங்கிட்ட இருக்க வரலாறு தான், ஒரு 80 வயசுக்கு மேலே சொல்லி ஒரு 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் ஜீவசமாதானதாக வரலாறு செவி வெளியே.
அந்த நிகழ்வோடு அங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து எல்லா மக்களுக்கும் ஜனங்களும் தெரியப்படுத்தி அப்போ இடம் வேணும் இல்லையா, அப்போ இந்த இடம் வந்து சங்கரலிங்கம் பிள்ளை அப்படின்னு இந்த ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் அவங்களுடைய ஆதரவு சுவாமிக்கு இருந்தது. அப்புறம் சுவாமி நான் அந்த இடத்த உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதரவோடு இந்த இடத்துல சுவாமி ஜீவசமாக அதுக்கு ஏற்பாடு பண்ணி அப்படி முக்தி நிலை அடையும் போது எல்லா மக்களுக்கும் முருகனுடைய அந்த சூரிய பகவானுடைய நெட்டொளி அந்த இடத்துல விழ இவங்களும் சிவசமாதி பண்ணி அது அப்படியே மக்கள் மத்தியில் நல்ல காட்சி கொடுத்து. அர்ச்சகர் நெட்டூர் அப்பராந்த சுவாமிகள் பற்றி கூறிக்கொண்டிருந்த போதே ஒரு நபர் அவரது தோழி மணியுடன் கூடிய பாத்திரங்களை கட்டிய கும்பை சுமந்து கொண்டு கோவிலை விட்டு வெளியே சென்றார். இதனால் அவரை பின்தொடர்ந்தோம். அந்த கிராமத்தின் சில வீடுகளில் மாடுகள் வளர்க்கப்படுவதை கவனித்தோம். சரியாக மாடுகள் வளர்க்கும் வீடுகளை தேடி சென்று அவர்கள் வீட்டு வாசலில் வந்திருப்பதை கூறும் வகையில் மணியின் ஓசையை எழுப்ப அந்த ஓசையளித்த சில மணித்துளிகளில் இல்லறத்தில் இருந்து ஒருவர் வந்து பாலை அவர் வைத்திருக்கும் கிண்ணத்தில் ஊற்றி சென்று விடுகின்றனர். இதே நிகழ்வு பல வீடுகளில் தொடர்ந்து நடைபெற்றது. பலரும் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை ஒதுக்கிவிட்டு காவடி எடுத்து வரும் நபருக்கு பாலை கொடுத்து செல்கின்றனர். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இது பற்றி விசாரிக்க இது காலம் காலமாக நடப்பதாகவும் மாடு வளர்ப்பவர்கள் கோவிலுக்கு என்று தனியாக பால் எடுத்து வைப்பதாகவும் அதனால் எங்கள் வாழ்வு குறைவில்லாமல் இருப்பதாகவும் கூறினர். நாங்கள் நேர்த்திக்கிறதுக்கு அண்டி சாமிக்கு முருகருக்கு ஊற்றுதான் பால். ஆமாம், நாங்கள் நல்லா இருக்கட்டும்னு ஊற்றுதான். டெய்லி இது பண்ணுறோம், டெய்லி ஊற்றுதான் பால். அந்த அப்பரானந்த சுவாமிகள் அந்த குரு அதை பற்றி அந்த குருநாதனுக்கு நாங்கள் ஊற்றுதோம் அப்பரானந்த முருகருக்கு. இல்லாமல் இருக்கட்டும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி ஊற்றுவேன். அது நாங்கள் பால் மாடு நிக்கிலேருந்து ஊற்றிக்கிட்டு தான் இருக்கேன். பால் ஒத்தனா ஊற்ற மாட்டேன் பால். ஆமாம், நான் வந்து 10-20 வருஷம் அது அவ்வளோ நாள் ஊற்றிக்கிட்டு தான் இருக்கேன் பால். சாமியோட அருள் எப்படி? சாமியோட அருள் நல்லா தான் இருக்கோம். நாங்கள் பால் ஊற்றுனா ஒரு இருக்கு. ஆமாம், அது இப்போ சாமிக்கு செய்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் நல்ல நன்மைகள் உண்டு. ஆமாம், அதனால் ஆணி குருவு செய்ய கிட்டத்தட்ட 40-50 லிட்டர் பால் உரை ஊற்றி அன்னதான உடம்புலாம் கொடுப்போம். ஆமாம், இது பால் காவடிக்கு ஊற்றுனால எல்லாம் எங்கள் பரம்பரையாக அம்மா காலத்துலேருந்து இந்த மாடு இருக்கவங்க நல்ல முறையில் ஊற்றுனா நல்ல வளர்ச்சி ஆகும் அப்படிங்கிறக்காண்டி நான் அதுலேருந்து நாங்கள் வீட்டுக்கு ஒரு 200-300 ஊற்றிக்கிட்டே இருப்போம். நீங்கள் எப்படி அந்த பால் வந்து காலையில் கறக்கிற மொத பாலில் இருந்து அவருக்குன்னு எடுத்து வச்சுருவீங்களா? ஆமாம் எடுத்து அதை வீட்டுக்கு எடுத்து அதை தனியாக ஊற்றி வச்சு நம்ம காப்பியை பயன்படுத்துவோம். அவ்வளோதான், அதுக்கு முன்னாடி உரமாக ஊற்றி வச்சுருவோம். காவடி எடுத்து வந்தவர் பூஜைக்கான பாலை சேகரித்து விட்டு கோவிலை நோக்கி சென்றார். நாங்களும் அவரோடு செல்ல வழியில் அப்பரானந்த சுவாமிகள் தவம் செய்ததாக சொல்லப்பட்டதை நினைவு கூறும் வகையில் சிறு கோவில் போன்ற அமைப்பில் ஓவியம் தீட்டப்பட்டிருப்பதை பார்த்து வணங்கிவிட்டு அந்த ஊரில் இருந்த சிலரிடம் கோவிலை பற்றி விசாரித்தோம். நெட்டூர் ஸ்ரீ அப்பரானந்த சுவாமிகள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள் வந்து நெட்டூர்ல நம்ம குளத்து பக்கத்துல நல்ல கிழக்கு நோக்கி இருக்காங்க. ஸ்ரீ அப்பரானந்த சுவாமிகள் வந்து ஜீவசமாதி அடைஞ்சவங்க.
அதனால் நம்ம ஊரில் கோயிலில் வந்து மிகப்பெரிய கோயில் அதுதான் நெட்டூரில் இருக்கிறதுல மிகப்பெரிய கோயில் வந்து ஸ்ரீ அபரானந்த சுவாமிகள் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள் கோயில் தான் மிகப்பெரிய கோயில். நெட்டூர் மக்கள் மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரங்கள் மரதபுரம் அரவசல பெரிய கிடாரகுளம் அடுத்து ஊத்துமலை சங்கரன் கோயில் வரவே எல்லா ஊர் மக்களும் வந்து இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க. ஆணிக்குரு பூஜை ஐப்பசி மாதத்தில் நடைபெறுது இந்த கந்தசஷ்டி இதெல்லாம் நல்ல சிறப்பு பூஜைகள்லாம் இங்கே நடக்கும். பல ஊர்கள்லேருந்து வருவாங்க. ராஜபாளையம் செல்லில் ஊத்துரு செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷமான பூஜைகள்லாம் சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறும். நம்ம ஊர் மக்களும் நிறைய பேர் வழிபடுவாங்க. அந்த காலத்துலேருந்தே இங்கே விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே சுவாமிக்கு வந்து படைக்கிறது வந்து வழக்கம். இங்கே வந்து வெற்றிலை வியாபாரம் நிறைய நடக்கும். அதனால் சுவாமிக்கு அங்கே பறிக்கக்கூடிய வெற்றிலை அகத்திக்கரையெல்லாம் முதல் இதையே எடுத்துக்கொண்டு சுவாமிக்கு வச்சுட்டு தான் அடுத்து வந்து மற்றது அவங்க வியாபாரம் பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த பால்காவடின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பால்காவடி வந்து கால்நடைகளுக்கு வந்து எந்த வித தீங்கும் பிரச்சனைகளும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம மாடு சினை பருவத்திலே வந்து வேண்டிக்கிடுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் சரி சாமிக்கு நாங்கள் வந்து பால் அபிஷேகம் பண்ணுறோம் பால் ஊற்றுதோம் டெய்லி அப்படின்னு சொன்னி அந்த நோய்கள் வந்து சாமிகிட்ட வேண்டினாலும் அது உடனே அது வந்து கால்நடைகள் வந்து அது வந்து தீர்ந்து விடும். அதனால் வந்து சாமிக்கு வந்து பால் கறந்த உடனே முதல் இதுலேயே செம்பு பாத்திரத்தில் சாதாரண பாத்திரம் வந்து அந்த பாத்திரத்தை வந்து நாங்கள் வந்து வீட்டில் பயன்படுத்த மாட்டோம். சுவாமிக்குன்னு அந்த பாத்திரத்தை வந்து வீட்டில் வச்சுருப்போம். அது தனியாக தான் இருக்கும். தனியாக தான் அந்த பால் வந்து கறந்த உடனே அந்த பாலில் எடுத்து வச்சுட்டு தான் மறுபடியும் நம்ம பால் பண்ணைக்கு ஊற்றுறதோ அல்லது வீட்டுக்கு தயிர் ஊற்ற காப்பி போடுறதுக்கு பயன்படுத்துறதோ வந்து அந்த பாத்திரம் அந்த அதுக்கு அடுத்து தான் அந்த அந்த சுவாமிக்கு எடுத்து வச்சுட்டு தான். ஆமாம். அடுத்து வந்து நம்ம சுவாமிகள்கிட்ட வேண்டது வந்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஊர் மக்களும் நம்ம ஊர் மக்களும் சொல்லுவாங்க மற்ற ஊர் மக்களும் சொல்லுவாங்க சுவாமிகிட்ட வந்து நம்ம வேண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக அது நடைபெறும். அது விண்ணப்பத்துக்கு வந்து சரியான பதில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே கிடைக்கும். வேண்டுதலுக்கு வந்து நிறைவேறாமல் போனதே கிடையாது. என்ன வேண்டுதல்னாலும் சரி கல்வி வேண்டுதல்னாலும் சரி சுவாமிகிட்ட என்ன கேட்டாலுமே அது உடனே கிடைக்கும். அதனால் எல்லா ஊர் மக்களும் நம்பிக்கையாக வந்து வந்து சாமி கும்பிட்டு சுவாமியை வழிபட்டுட்டு போகிறதுனால ஒரு இது சந்தோஷம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் மனு அளித்து அந்த மாதிரி நன்மை நடந்திருக்கு. நாங்கள் எக்ஸாமுக்கு படிக்கும்போது வந்து போய் வேண்டிக்கிடுவோம். நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன். எம்ஏ பிஎட் நம்ம ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே சாமியை பார்த்து ஒரு ஹால் டிக்கெட் வந்துடுதுன்னா ஹால் டிக்கெட் வச்சு சாமியை பார்த்து வேண்டிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும்லாம் சொல்லி கேட்டிருக்கோம். அதே மாதிரி நடந்திருக்கு. நம்மளும் முயற்சி எடுத்திருக்கோம். சாமியும் நமக்கு வந்து நல்ல பலன் கொடுத்துருக்கு. ஊரில் உள்ள சிலரிடம் பேசிவிட்டு கோவிலுக்கு சென்றோம். கொண்டு வரப்பட்ட பாலை கொண்டு முருகனுக்கும் அபரானந்த சுவாமிக்கும் அபிஷேகம் நடந்தது. இறுதியாக தீபாராதனைகளோடு பூஜை முடிவுக்கு வர மீண்டும் கோவிலுக்கு வந்த சிலரிடம் பேசினோம். அகத்திக்கீரை ஒன்று வந்து எங்கள் வீட்டில் சோளச்சோறு அகத்திக்கீரை எல்லாம் அம்மா அவச்சு கொடுக்க சாப்பிட்டுருக்காங்க. திருப்பி இந்த மருந்துகள் பாம்பு கடி அதுகளுக்கெல்லாம் உருண்டை கொடுத்தத விட இன்னும் எங்கள் வீட்டில் யாவமாக வச்சுருக்கோம். பச்சில மருந்து அப்புறம் திருப்பி இப்போ சமூகத்தில் இடையில் வராமல் இருந்துட்டு இப்போ ரெண்டு வருஷமாக என் மூத்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும்னு வந்து வந்தேன். கல்யாணத்துக்கு வச்சேன். அப்புறம் இளைய பொண்ணும் வேலைக்கு இப்போ ஒரு மாதம் ஆச்சு போய் என் பையன் அருண்சூரியாவும் படிக்கணும் நல்லா படிக்கணும்னு வேண்டினேன். அவனுக்கும் நல்லா படிப்பு கிடச்சி இப்போ டிப்ளமோ படிச்சுக்கிட்டு இருக்கான். குடும்பத்தில் எல்லோரும் கொஞ்சம் சஞ்சலத்தை நீக்கி நல்லாயிருக்கும். ஒருவர் கோவிலின் மூலஸ்தானத்தின் முன் ஒரு காகிதத்தில் ஏதோ எழுதி கொண்டிருப்பதை கவனித்தோம். அதுவே மனு என்றும் தங்கள் குறைகளை எழுதி அர்ச்சகரிடம் கொடுக்க அவர் அபரானந்த சுவாமிகள் லிங்கத்தில் வைத்து 48 நாட்கள் அதாவது ஒரு மண்டல பூஜை செய்வார் என்றும் அப்படி செய்வதால் மனுவில் எழுதிய பிரச்சனை தீரும் என்றும் கூறி வியப்புக்குள்ளாக்கினர். வருடம் முன்பு ஜீவசமாதி அடைந்ததாக கூறப்படும் அபரானந்த சுவாமிகளிடம் மனு எழுதி கொடுத்து வழிபட்டால் திருமண தடை நோய் கொடுமை வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக நம்புகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும் ஆரம்பித்தோம். அப்போ ஆஃபீஸ்லேருந்து ஒரு வாரம் நிறைவு வேண்டுதல் பிராத பத்தனம் அப்படின்னு
ஒரு 150 ரூபா பணம் கேட்டு ஒரு பத்திரம் வாங்கிட்டு வருவாங்க. பக்தர்கள் தன்னுடைய கையாலே குடும்ப பிரச்சனைகளை எப்படின்னா, தன்னுடைய இப்போ நேத்திக்கெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து வந்தாங்க, 9 வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு. அப்போ நீங்கள் போங்க, அந்த சித்தர்கிட்ட உங்களுடைய கோரிக்கை வைங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவாகும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நேற்று வச்சுருக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த ஆண்டுக்குள்ளே அவங்களுக்கு மறு ஆவணி வர்றதுக்குள்ளே அந்த ஒன்று பிறந்துடும் இல்லை அப்படின்னு அதனுடைய அறிகுறியை காட்டி, மருத்துவ ரீதியாக குறைகள் இருந்தாலுமே கனவு மூலியமாக சுவாமி அதை அறிவுறுத்துவார், அது வந்து உண்மை. இப்படி பலருடைய அனுபவங்களையும் அப்பரானந்த சுவாமியை பற்றியும் அறிந்து கொண்டு நெட்டூர் முருகனின் தரிசனத்தோடு அங்கிருந்து விடைபெற்றுக் கொண்டோம். மீண்டும் ஒரு அமானுஷ நிகழ்வோடு உங்களை சந்திக்கின்றோம். இந்த மாதிரி அமானுஷ நிகழ்வுகள் உங்க பகுதியில் இருந்தா அதை பத்தி எங்களுக்கு 3வது கண் Facebook பகுதியில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.